ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் வரது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்து மறுபடியும் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பெரிய மாரத்தான் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு அதுக்கே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ப்ளஸ் மாரத்தான்ங்கிறது வந்து எல்லாருக்கும் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் ஓன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லை, எல்லோரும் சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லோரும் ஓடலாம். ஏன்னா அது மாரத்தான் ரன்னிங் வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் ரொம்ப கொடுக்கும், இன்னும் தைரியத்தையும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். அதனால் லைஃப் லாங் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்களேருந்து மாரத்தான்ங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் ஸ்போர்ட்ஸ், எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ரன்னிங் தேவைப்படுது. அது மாதிரி மாரத்தான்ங்கிறது இதுலேருந்து நிறைய பேர் வந்து நிறைய அத்லெட் வந்து நிறைய உருவாகணும். ஸோ சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து என்ன மாதிரி நம்ம ஊர்லேருந்து நான் வந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. சார், இப்போ பெண் கல்வி ஊக்குவிக்கிறது அந்த மாரத்தான் போட்டி நடந்திருக்கு. இப்போ அந்த இளம் மாணவிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இது பெரிய விஷயம். இப்போ எல்லா துறையிலேருந்துமே இப்போ வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. நாட் ஓன் ஸ்போர்ட்ஸ் இல்லை, எல்லா துறையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயம் சாதிக்கணும். சாதிச்சா தான் இன்னும் நிறைய பேர் நிறைய கிராமத்துலேருந்து நிறைய பேர் இன்னும் வருவாங்க. ஸோ அதுக்கான முன்னுதாரணமாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பி, இன்னும் நிறைய பேர் வரணும். அது என்னோட வாழ்த்துக்கள். சார், இப்போ இந்திய அணியில் வந்து இப்போ தற்பொழுது நீங்கள் மறுபடியும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார், எல்லா ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐபிஎல் நல்லா பண்ணனா மறுபடியும் கண்டிப்பாக பேக் இந்தியான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐபிஎல் நல்லா பண்ணனா மறுபடியும் டெஃபினட்டாக கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ளே வருவேன். என்னோடய கிரிக்கெட் கரியருக்கு அப்புறம் தான் அந்த படம் எடுக்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் அவர் தான் நடிக்க போகிறாரு, அவர் தான் டைரக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.